நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. தமிழக மக்களினுடைய பிரதிநிதியாக உருமாறணும் அப்படிங்கிறது திரு ஜான்பானின் விருப்பமா? குறிப்பிட்ட சாதிக்கு தலைவராக உருவாவது உங்களுடைய விருப்பமா? ஜாதி என்பது முதன்மை, அதன் பிறகுதான் அரசியல். நான் எப்பொழுதுமே நான் சொல்லுகின்ற வாதம் அதுதான், ஜாதி தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் பிறந்த குலத்தை என்னால் மறக்க முடியாது. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி சொல்ல முடியாது, நான் சொல்லி. அப்புறம் எப்படி நீங்க வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சி நடத்த முடியும்? இப்ப எந்த அரசியல் ஜாதி இல்லை சொல்லுங்க. திமுக இல்லையா, உங்களை நோக்கி ஒருவர் தன் மூளையில் இருக்கக்கூடிய சாதி அழுக்கை வைத்து கேள்வி எழுப்புறாருனா அது அவரோட பிழை, அது உங்களோட பிழையா? ஏனி மெரிட்ல வரவனா கோட்டால போடுற இங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? என் தொழில் வேளாண்மை தொழில், நான் எப்படி தாழ்த்தப்பட்டதா இருக்க முடியும்? உழைச்சி உங்களை ஊர் நாட்டுக்கு உலகத்துக்கு எல்லாம் சோறு போடுறேன், என்ன போய் நீ தாழ்த்தப்பட்டனு எஸ்ன்னு சொன்னா எப்படிங்க இருக்க முடியும்? பாத்துட்டு இருக்க முடியும்? இவரெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க என்று சுட்டி காட்டுவதற்காக இவங்களெல்லாம் டெஸ்க் மேல நான் நின்றவங்க எனக்கு தெரியும். என்னை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக எதிர்த்தவர்களை எதிர்த்தேன், அடித்தவர்களை அடித்தேன். அடிச்சவர்னா திருப்பி அடிச்சா சரியாயிருமா? இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க பட்டியலிருந்து எடுத்துருங்க, இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா நான் அடுத்த கட்டம் நோக்கி நகர வேண்டாமா? எனக்கு என்னோட உரிமை வேணாமா? மற்றவர்களை மோறு படி, எனக்கு உரிமை இடஒதுக்கீடு உரிமை இல்ல, படிச்சு மேல போ. அம்பேத்கர் உரிமைன்றாரு, நீங்க சலுகைங்கிறீங்க. நான் ஒரு பெண்ணை விரும்புறேன், அவங்க வந்து நான் எஸ்சி பட்டியல் இருக்கிறேன்னு சொல்லி பெண்ணு கொடுக்கல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் போட்டுட்டாரு, அரசாணையை போய் காமிக்கிறேன், ஐயா நான் எஸ்சி பட்டியல் இல்லைங்கயா, பிசி பட்டியல் வந்து பொண்ணு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வாழ்க்கை என்பது வேறு, தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. சமீபத்தில் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு சற்று தினங்களுக்கு முன்பாகத்தான் தமிழக அரசிற்கு கருஞ்சட்டை பேரணி நடத்தி எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் கூட உரத்த குரலில் பதிவு பண்ணியிருந்தீங்க. ரெண்டுமே முரணாக இருக்கிறது, என்ன காரணம்? இதில் முரண் என்ன இருக்குது? அதாவது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியிலே தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களுக்குடைய நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. எங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட 350 நாள் நெருங்குது. எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருஞ்சட்டையை நான் போட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மக்கள் எல்லாம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகமும் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் இன்றைக்கு கருஞ்சட்டை போடுகிறார் என்று சொன்னால் என்னுடைய அறிவிப்புக்கு பிறகு உள்ளிருப்பு போராட்டம். அதனால் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதில் இன்னமும் தவறில்லை. கண்டனம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு செய்யும் வரை நாங்கள் போராடி கொண்டிருப்போம், அதன் அடிப்படையில் நாங்கள் கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிட்டோம். செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்களே. ஆமாம், வாழ்த்து சொன்னேன். செய்துட்டாரா? நீங்கள் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றிட்டாரா? இல்லை, கோரிக்கை நிறைவேற்று என்பது பேர், ரிலேஷன்ஷிப் என்பது பேர். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நட்பின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுது நான் பார்க்கிறோம். அவரும் என்னை மக மலர்ச்சியோடு என்னை வரவேற்கிறார். எங்களுடைய கோரிக்கையை பல முறை நாங்கள் வைத்து கொண்டு தான் இருப்போம். நல்லது கிட்டும் என்று நம்புகிறோம், நம்பிக்கையோடு உயர்ந்து கொண்டு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க. தமிழக மக்களுக்கு தலைவராக தமிழக மக்களினுடைய பிரதிநிதியாக உருமாறணும் அப்படிங்கிறது திரு ஜான்பானின் விருப்பமா? குறிப்பிட்ட சாதிக்கு தலைவராக உருவாவது உங்களுடைய விருப்பமா? முதல் முதலாக வந்து தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அமைத்தது நான் தான். நான் மூதாதையர்கள் ஆரம்பித்தது வந்து தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கம். ஓகே. 1979 வந்து இளைஞரணி தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். இளைஞரணி தலைவராக மாநில இளைஞர் தேவேந்திர குல சங்கத்தில் இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு பகுதியாக பிரச்சாரம் செய்து
மேற்கண்ட பொழுது மக்களுடைய வரவேற்பு, எழுச்சி, மகிழ்ச்சி எல்லாம் இருந்தது. அதன் அடிப்படையிலே அவர்கள் பெரியவர்களெல்லாம் கிராமத்திற்கு செல்லும் பொழுது மக்களெல்லாம் என்னை வரவேற்பதை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டு என்னை நீக்குவதாக அறிவித்தார்கள். அவர்களே போட்டார்கள், அவர்கள் நீக்கினாங்க. அதன் பிறகு நான் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் என்ற சங்கம் அமைத்து அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழகம் மட்டுமல்ல மகாராஷ்டிரா, அங்கே இருக்கிற டெல்லி எல்லா பகுதிக்கும் நான் சென்று சுற்றுப்பயணம் செய்து கொண்டு மேற்கொண்டு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்காக நான் பாடுபட்டேன். அரசியல் கட்சி ஆரம்பித்தது சூழ்நிலையினால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். அது கொஞ்சம் போடுங்க, மக்கள் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தவன். நான் சமுதாய கோட்பாடோடு வாழ்ந்தவன் தான், அது மறுப்பதற்கில்லை. அதன் இடையிலே 1995 கொடியங்குளம் பிரச்சனை வைத்து சமுதாய கொடியை இந்த மக்கள் பறிகொடுத்து விட்டார்களே, இதற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவை என்பதை மனதில் நினைத்து 2000 நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மக்களுக்கு மட்டும் அல்ல, குறிப்பாக மெஜாரிட்டியாக இருக்கின்ற தேவேந்திர குல மக்களுக்கு மட்டுமல்ல, வறுமையிலே வாடுகின்றவர்கள், ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் சேர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். இப்பொழுது என்னோடு எல்லா சமுதாய மக்களும் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதன் அடிப்படையில் அதிகமாக இருக்கிற 90 தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்னோடு இருக்கிறார். இதுதான் உண்மையான இல்லை. இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பருக்கு என்ன என்ன தோணும் அப்படின்னா, ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாருப்பா, அதை பேரிலேயே தமிழக மக்கள் இருக்குது. இப்போ எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை நடத்துறாரா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரா? எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து நடத்துகின்ற கட்சி தான். அதான் சொல்கிறேன், எல்லோரும் இருக்காங்க, எல்லா சாதி சமுதாய மக்களும் என்னோட இணைந்திருக்கின்றார்கள், நிர்வாகமாக இருக்கின்றார்கள், அதில் பொறுப்பு வாங்கியிருக்கின்றார்கள். அதனால் அது அப்படி தனிப்பட்ட கட்சி. நீங்கள் தான் சொன்னீங்க கட்சிங்கிறது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கணும். இல்லை, அதான் சொல்கிறேன், நிர்பந்தம் வரலாம் கட்சி உருவாக்கி இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக சமுதாயத்தில் தான் இருந்திருப்பேன், நிச்சயமாக சமுதாயத்தில் தான் இருந்திருப்பேன். அதுதான் எனக்கு கேள்வி. இப்போ சாதிக்கு மட்டும் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சாதிக்கு வெறுமையாக மாறணும்னு நினைக்கிறீங்களா? சாதிக்கு மட்டும் இருந்தேன், அரசியல் ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கீகார வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சி தேவை என்று உங்களை போன்று பெரியவர்களெல்லாம் என்னை அறிவுறுத்தி அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். எல்லா சமுதாயத்திற்கும், என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டும் அல்ல, ஜாதி என்பது முதன்மை, அதன் பிறகுதான் அரசியல். நான் எப்பொழுதுமே நான் சொல்லுகின்ற வாதம் அதுதான், ஜாதி தான் ஃபர்ஸ்ட். நான் பிறந்த குலத்தை என்னால் மறக்க முடியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சி நடத்த முடியும்? அப்போது நாளைக்கு உங்கள் கட்சியில் சேர்றதுல ஜாதி பார்த்துன்னா நீங்கள் ஆளைய சேர்ப்பீங்க? அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் ஜாதி முதன்மைன்னு சொல்லிட்டீங்க, அதன் பிறகு தானே கட்சி. நான் பிறந்த குலத்தை என்னால் மறக்க முடியாது, மறக்க முடியாது. எந்த இப்போ எந்த அரசியலில் ஜாதி இல்லை சொல்லுங்க, திமுக இல்லையா, அண்ணா திமுக இல்லையா? அவங்களாம் தப்பு செய்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் தப்பு செய்வீங்களா? யாரு அவங்களாம் செய்து தவறு தான், அப்போ நீங்கள் தவறு செய்வீங்க? ஒன்று கொடுங்க, அவர்கள் தவறு செய்கின்றார்களா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும், நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ஜாதியை பற்றி சொல்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய சகோதரர் போட்டி போட்டார்னா அவதை எதிர்க்கின்றவர்கள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நிற்கிறார். ஒரு கவுண்டர் சமுதாயம்னா கவுண்டர் தான் நிற்கிறார். தேவேந்திர சமுதாயத்தை எதிர்க்கின்றவர் தேவேந்திர சமுதாயத்தை நிற்கிறார். கான்ஸ்டுவன்சியில் பொறுத்த மட்டும் இல்லை, ஏன் பிற சமுதாயத்துக்காரனை போட்டு எந்த அரசியல் கட்சியாவது போட்டு ஜெயிக்க வைக்கலாம் பார்ப்போம். அப்போ அங்கே ஜாதி இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது, எங்கே இல்லைன்னு தான் நான் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது நான் ஜாதியில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் மாற்று கட்சி, மாற்று முகமாக வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்களும் அவரை போலவே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மக்கள் என்ன வித்தியாசத்தை உணர்வா? அது மக்கள் தான் உணர வேண்டும். நாங்கள் மக்கள் பொதுப்படையாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். சரி, நீங்கள் வந்து இப்போ பொதுவான மக்களுக்கானவரை நம்ம வச்சுப்போம். இப்போ பொதுவான மக்களுக்கானவர் நீங்கள் அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 சிக்கல்களை நீங்கள் சொல்லுங்கள். அந்த டாப் 5 சிக்கல்களுக்கு தமிழக முன்னேற்ற கழகம் தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்திச்சு தான் ஒன்று சொல்லுங்கள். நாங்கள் வந்து போராட்டம் எது நடத்தலை. இப்போ எங்களுடைய வெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து முதன்மை உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன், முதன்மை எங்களுடைய குலம் தான். நீட்டு பிரச்சனை தமிழகத்துக்கு முதன்மை பிரச்சனை பேசுங்க. ஜிஎஸ்டி நீட்டுக்கு போராடி இருக்குங்க. நீட்டுக்கு எங்கே போராடல நீங்கள் சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் தழுவி கலெக்டர் அலுவலகத்தில் நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்கோம். இல்லை, நீட் எதிர்த்து. ஆமாம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்த்து போராடி இருக்கு. அந்த அனிதானுடைய சகோதரி இறந்து போனா இல்லையா, அதுக்கு நாங்கள் போய் அங்கே உட்காந்து சட்டத்தையே மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்கிறோம். எங்கே பேசலன்னு சொல்றீங்க? இல்லை, அதற்கான வலியுறுத்தல்கள், அதற்கான அழுத்தங்கள் எல்லாம் வெளியில் தெரியவே படுறது கிடையாது. அதுக்கு அதிகமான மீடியா போடுறதில்ல. இப்போ நான் வந்து நெல்லை மாவட்டத்தில் போட்டதை மீடியாவில் எங்கே போட்டாங்க? எந்த டிவியில் போட்டாங்க? போடலையே.
அதே மாதிரி நம்ம திருத்திரப்பூண்டி பக்கத்தில் இதில் போட்டதுனே நீடாமங்கலத்தில் பெரிய கூட்டம் போட்டால் ஐயா அறுவே இருக்குன்னா எங்கே போட்டீங்க போடலையே மீடியா இருட்டடை போய் செய்கிறது ஜான்பாண்டின்னா இவருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்திருந்தா நான் சரி இப்போ நீங்கள் வந்து மேடைக்கு மேடை வந்து நாங்கள் எல்லாம் உழவர்குடி மக்கள் சந்தேகமே சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா சந்தேகமே இன்றைக்கு வேளாண் சட்டங்கள் மூன்றை வந்து அமல்படுத்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஆதரித்த பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசாங்கம் தான் இதை நீங்கள் முழுமையாக ஆதரிக்கிறீங்களா அதாவது சில கருத்துக்களின் அடிப்படையில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் கூட்டணி இருக்கிறதுனால முழுமையாக ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எதிர்க்கலாம் 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 ஆனால் எதிர்த்து ஏதாச்சும் குரல் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிட்ட எங்களுக்கு நீங்கள் உங்கள் சாதி ரீதியான விஷயத்துக்கு மோடியை போய் அணுகிறீங்க ஆனால் உழவர்குடி மக்கள் பாதிக்கப்படுறதை கொடுத்து நீங்கள் மோடி அணுகக்கூடாது ஒன்றே போடுங்க உழவுருடி மக்களுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு நிச்சயம் நாங்கள் உழவர்குடி நிச்சயமா வேளாண் தொழில் செய்கிறோம் மோடி அறிவித்த வேளாண் துறையை பொறுத்த மட்டில் அவர் தவறு செய்தாக இருந்தால் வீதியில் ஏறி மற்ற கட்சி போராடுங்களா ஏன் போராட மாட்டீங்க சும்மா ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை மட்டும் கொடுக்கல நான் அவங்கள மாதிரி லெட்டர் பேட் வச்சு அறிக்கை கொடுக்க தயாரில்ல வீதியில் இறங்கினா நானும் சேர்ந்து இறங்குவேன் யாருமே இறங்கல நான் மட்டும் இறங்கணும்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க இப்ப நேத்து நீங்க அதிமுக தலைவரை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வந்தீங்க கண்டிப்பா அவர் அதை முழுமையா ஆதரிக்கிறாரு சிக்கலே இல்லைங்க வேளாண் சட்டங்கள் ரொம்ப அருமையா இருக்குங்கன்னு அவர் ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் நான் ஆதரிக்கிறேன் நான் ஸ்டேட்மெண்ட் கூட ஆதரிக்கிறேன் இப்பதான் நீங்க சொன்னீங்க நான் ஒரு சில விஷயங்களை எதிர்க்கிறேன் எந்த விஷயத்தை எதிர்க்கணுமோ அதை தான் எதிர்க்க முடியும் நீங்கள் சொல்றதுக்காக வேண்டியோ மீடியா சொல்றதுக்காக வேண்டியோ மற்றவங்க சொல்றதுக்காக வேண்டிய நான் இருக்கிற அவசியம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது எங்களுக்குள்ள செயற்குழு இருக்குது எங்களுக்குள்ள பொதுக்குழு இருக்குது அவங்க மூலமாக சொல்லி தான் நாங்கள் அதை பண்ண முடியும் நான் இண்டிவிஜுவலாக நடவடிக்கை எடுக்க முடியாது இன்றைக்கி எதிர்க்கிறவங்க யாராவது வீதியில் இறங்கி போராடிருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்டையும் டிவிலையும் கொடுத்துட்டு வீட்டில் படுத்துக்கிறாங்க இதுதான் நீங்கள் ஒரு போராட்டமாக நான் கேட்குறேன் ஏன் போராட வேண்டியதானே ஆக எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு கட்சி அவ்வளோதான் இவர்கள் ஆளுகின்ற பொழுது அவர்கள் எதிர்ப்பார்கள் இதுதான் நடைமுறையில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருவரும் ஒற்றுமையாக இருந்தது சரித்திரமே கிடையாது சில நல்ல விஷயங்கள் சொல்லும்போது என்னைக்காவது எதிர்கட்சிகள் ஆதரிச்சிருக்கா குறைகளை எழுவர் விடுதலையே எதிர்கட்சிகள் ஆதரிச்சாங்க எழுவர் விடுதலையை எதிர்கட்சிகளும் ஆதரிச்சாங்க எழுவர் விடுதலைங்கிறது முக்கியமான விஷயம் தாங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி பார்த்தாங்கன்னா தமிழ் சமுதாயத்தை சார்ந்த மிஸ்டர் சதாசிவம் தானே இருந்தாரு அவர் தானே முதுகில் குத்துனாரு தமிழனை குத்துற அவர் ஒரு முக்கியமான ஆள் இல்லையா கேரளா கவுனர் வந்து இப்போ சமீபத்தில் மரணம் அடைஞ்சினாரு கேள்விப்பட்டேன் அவர் தானே போடணும் ஜிப் ஜஸ்டிஸ் இருந்து போட்டிருக்கணும் ஏன் போடலை தமிழனை குத்துனது அவர் தான் தமிழன் தான் அங்கே குத்துனான் அப்புறம் என்ன பேசுறீங்க அப்போ இந்த அரசியல் கட்சிகளாக எதுக்க வேண்டியதானே சதாசிவத்தை வெளியில் போ நீ ஏன் இதை செய்ய மாட்டேங்க தமிழருக்கு துரோகம் பண்ணி எந்த கட்சியும் எதுக்கல ஏன் பவரில் இருந்தார் இவங்களுடைய பிடிகள்லாம் ஏதாவது தவறுகள் நடந்த பிடிகள்லாம் அவர்கிட்ட மாட்டிருக்குங்கிறனால பயந்துட்டாங்க அப்போ எதுக்க வேண்டியதானே சொல்லுங்களேன் நான் எதிர்த்தேன் நான் பேட்டி கொடுத்தேன் சதாசிவம் தமிழர்கள் முதுகில் குத்தி விட்டார்னு சொன்னேன் எந்த மீடியாவில் போட்டீங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன் ஏன் போட்டல ரொம்ப முக்கியமாக திரு ஜான் பாண்டியன் சார் முன்வைக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது தேவேந்திர குல வேளாளர்கள் அதுக்குள்ளே வந்து பல உற்சாதி பிரிவுகள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு பொது பெயரை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கையை பெரும்பாலும் தமிழகத்தை கூட அனைவருமே ஆதரிச்சாங்க யாருக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை அது ஒரு சரியான ஒரு முழக்கமாக தான் இருக்குது ஆனால் பட்டியலிருந்து வெளியேறணும் பட்டியல் சாதிகளில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இழிவு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார் நான் உழவர்குடியாக இருந்தவன் ஏன் என்ன எசினு முத்திர குத்துருக்கே நான் எதுக்குறோம் அதுதான் காரணமே மெயின் அதான் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும் மரியாதை வேணும் நான் போய் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்தேன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு இன்டர்வியூ போகிறோம் போன உடனே நீங்கள் எஸ்சியா பிசியான்னு தான் முதல்ல கேட்குறான் நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறான் திமுக சும்புன் சொல்லலாம் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்லலாம் பிசிகாவுடைய அடியாள்னு சொல்லலாம் நாம் தமிழர் தம்பின்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா ஏன் வேலை அதை கவனிக்கிறது இல்ல உங்களை கேள்வி கேட்கறது உங்களை நோக்கி உங்களை நோக்கி ஒருவர் தன் மூளையில் இருக்கக்கூடிய சாதி அழுக்கை வைத்து கேள்வி எழுப்புறாருனா அது அவரோட பிழை அது உங்களோட பிழையா நீங்க அவமானமா கருதுறீங்க நான் அவமானமா கருதுறேன் ஏன்னா அவன் இன்றிலே அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான் எஸ்சின்னு சொன்னா ரிஜெக்ட் பண்றான் அது யார் தவறுன்னு யாரு அவங்க அவருடைய தவறு அவருடைய தவறு யார் கேட்கறது என்ன ஆகுது என் தொழில் வேளாண்மை தொழில் நான் எப்படி தாழ்த்தப்பட்டதாக இருக்க முடியும் உழைச்சி உங்களுக்கு ஊர் நாட்டுக்கு உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறேன் என்னை போய் நீ தாழ்த்தப்பட்ட எஸ்சின்னு சொன்னால் எப்படிங்க இருக்க முடியும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இதை நீங்கள் இப்போ பேசுகிறாங்க
நான் 40 வருஷம் முன்னாலே கத்தி தெரு தெருவாக கத்திருக்கேன். நீ பழைய மீடியாலாம் பழைய வீடியோவை பாருங்கள், இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ மீடியாவில் பேப்பர் தானே பாருங்கள். நான் அப்போயே கத்திருக்கேன், நான் தாழ்த்தப்பட்டவனே கிடையாது, நான் விவசாயி. யாருக்குமே மாற்றல, யாரும் இங்கே இழிவான 1936 நாங்கள் பிசியாக இருந்திருக்கோம், சர்டிஃபிகேட் இருக்குது. 1952 பிசியாக இருந்திருக்கோம், என்னுடைய பத்திரம் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய பத்திரம் இருக்குது, நான் நிறைய மீடியாவில் போட்டுவிட்ருக்கேன், இதில் தளத்தில் போட்டுவிட்ருக்கேன். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி ஆக்கப்பட்டோம், அதான் என்னுடைய கேள்வி. சின்ன கேள்வினா, இப்போது ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா பட்டியல் சாதிகள் அப்படின்னு தான் அர்த்தம். எதனால் பட்டியல் படுத்தப்பட்டாங்க? அவர்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அந்த ஒடுக்குமுறையிலிருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தால் நீங்கள் மதிக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட உரிமை, அது சலுகை அல்ல. அப்போ அந்த உரிமையை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வரணும் அப்படிங்கிறது அடிப்படை நோக்கம். 54 வந்துச்சுனே இந்த பட்டியல் சாதிகள், 54 முன்னாடி இந்த பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வல்லுநர்களாக வந்தாங்க, எத்தனை பேர் அறிவியல் விஞ்ஞானிகளாக இருந்தாங்க, எத்தனை பேர் மருத்துவர்களாக இருந்தாங்க, எத்தனை பேர் பொறியியலாக இருந்தாங்க, 54 பிறகு வந்திருக்குது, எத்தனை பேர் லிஸ்ட் எடுப்போமா? அப்போ இருபது கிலோ பரணம் வந்திருக்குதா? ஒரே நிமிஷம், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்திய துணை சட்டம், அனைவருக்கும் எழுதின சட்டம் தான். நீங்கள் அம்பேத்கர் யாராக மதிக்கிறீங்களா? மதிக்கிறேன், நான் மதிக்கிறேன். நீங்கள் மதிக்கலாம், நான் மதிக்கலாம். அவர் இந்தியாவுக்கே எழுதின சட்டம். நிச்சயமா, யாருக்கும் மாற்றுக்கிறது. யார் மதிக்கிறா? எத்தனை அலுவலகங்களில் நம்ம அம்பேத்கர் படம் வச்சுருக்காங்க? சட்டத்துறையில் இருக்குதா? நீதிமன்றத்தில் வளாகத்தில் மெரிசை வெளியில் பட்டால் போதுமா? ஒவ்வொரு நீதிபதி தலைக்கு மேலே இருக்குதா? இல்லை, அவங்களே குறுகிய கண்ணத்தோடு அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று முத்திரை குத்தி, அவர் அவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தால் அவரை மாதிரி உலகத்திலே படிப்பு அறிவு உள்ள ஞானம் யாருமே கிடையாது. அவரையே நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்தும் பொழுது, உழைக்கின்ற சமுதாயத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தும் பொழுது, நான் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ கேட்குறேன். என்னை எசியிலேருந்து தூக்கியா? நான் எசியே கிடையாதுயா? என் வரலாறை பாரு, மாமல்லர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சரித்திரம் என்ன சொல்லுது, ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்லுது, பாரு. ஏன் மறைச்ச? இது அரசியல் சூழ்ச்சி. தேவேந்திர கோல வேளாளர்கள் தலைவர்களாக தங்களை அறிவித்துக் கொள்பவர்கள், ஜான்மணியன் உட்பட, கிருஷ்ணசாமி உட்பட, இன்னும் பல பேர்லாம் தங்களுடைய குடும்பங்களை, அவங்களுடைய குடும்பங்களை பாருங்களேன், ரொம்ப வசதியா பிரம்மாண்டமா இருப்பாங்க. இன்னுமே கிராமங்கள்ல அடுத்த கட்ட வாழ்வியலுக்கு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்க? இப்பதான் விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு குக்கிராமத்தில், செவிலாளர்கள் என்ற குக்கிராமத்தில் பிறந்தவன். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நான் படிக்கிற சிறு வயதில் படிக்க, ஒன்றாம் கிளாஸ், ரெண்டாவது படி, ஜாதிய கொடுமைகள் இருந்தது. நல்லா புரிஞ்சு, நிறைய தளத்தில் நான் பேசியிருக்கேன். ரெண்டாம் கிளாஸ், எங்கள் ஃபாதர் வந்து மிலிட்ரியில் இருந்தார், ஒரு பட்டாலியன் லெவல் ஆரம்பித்தார், அப்போ அந்த காலத்தில் போயிட்டார். எங்கள் அம்மாவுடைய கண்ட்ரோல் தான் 4 பசங்க வளர்ந்தோம். அங்கே ஜாதிய கொடிகள் பேரை சொல்லி யாருமே அழைக்க மாட்டாங்க, ஜாதியை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருந்த நிலை. அங்கே சரியாக இல்லை, கொடுமைகள், ஜாதிய கொடுமைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தோம். அங்கேயும் ஜாதிய கொடுமை. அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தை வந்து குடியேறி படிப்பு வசதிக்காக நாங்கள் வந்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கேயும் ஜாதி கொடுமை. வேசிக்கிட்டு போக முடியாதுங்க, இடுப்பில் வேசிக்கிட்டோம், இல்லைடா வேட்டையை மடிக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரிலாம் இருந்த கொடுமை. அதற்கு பிறகு தான் நாங்கள் தலையெடுத்த பிறகு, எங்களுடைய வயசு ஒரு 14 வயசு, 17 வயசு, பிறகு விவரம் தெரிந்த பிறகு, ஏங்க ஸ்காலர்ஷிப்லாம் நான் வாங்கி படிச்சிருக்கேன். ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கும் பொழுது டெஸ்க் மேலே எழுதி கையை நண்டி உயர்த்தணுங்க, வாத்தியார் சொல்ல வந்தோடனே கிளாஸில் நிறுத்தி, இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் பசங்களாம் டெஸ்க் மேலே ஏறு. மற்ற சமுதாய சகோதரர்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, இவரெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் என்பது சுட்டி காட்டுவதற்காக எங்களெல்லாம் டெஸ்க் மேலே நான் நின்னவங்க, எனக்கு தெரியும். இல்லைண்ணா, நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படியெல்லாம் வந்த பிறகு இந்த மக்களுக்காக நான் பாடுபட்ட பொழுது நான் முதல்ல வந்து நான் எப்படி இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் என்னை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக என் சமுதாயத்தை முன்னிறுத்தி மற்றவர்கள் எதிர்த்தவர்களை எதிர்த்தேன், அடித்தவர்களை அடித்தேன், அந்த சூழ்நிலையை உருவாக்குறேன். அந்த நிலை வந்துச்சு, அதுக்கப்புறம் மாறிச்சா இல்லையா? அடித்தவர்னா திருப்பி அடித்தா சரியாகுமா? சரியாக வந்துச்சுல, வந்துருச்சுல. இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கோம். ஆனால் அடிதடியால் ஒரு சமூகம் மாறுமா? படிப்பால், கல்வியால் மாறும். முடிச்சுக்கிறேன் பாருங்க. அப்போ கிராமங்களுக்கு நான் எல்லா பகுதிக்கும் சுற்றுப்பயணம் பொழுது போகும் பொழுது படித்தவர்களை, மாணவர்களை கூப்பிட்டு, வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு, சின்ன சின்ன பசங்கள்லாம் டியூஷன் வச்சு, கிளாஸை வச்சு, ரூம், அப்போ போது சாவடின்னு ஒன்று உண்டு கிராமங்களில், சாவடியில் வச்சு சொல்லி அவங்களுக்கு நான் எஜுகேஷனை டெவலப் பண்ண சொல்லி, அட்மிஷன் இல்லாதவங்களுக்கு ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் எல்லா காலேஜிலும் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரியானலாம் எங்களால் முடிந்த உதவிகளை தான் செய்ய முடியவே தவிர, அதற்காக இந்த ஜான்பாண்டி பிச்சைக்காரனாக இருந்தால் கடைசி வரைக்கும் பிச்சைக்காரன் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உழைப்பால் உயர்கிறோம்,
உயர்ந்து அதை எதற்காக பயன்படுத்திக்கணும்னு சமுதாயத்திற்காக. இப்போ நான் ஒரு நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிங்க, நான் சகபோகமாக வாழ்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நான் ஏன் ஜாதி தூக்கிட்டாலே என்ன கட்சிக்கு போகணும், வீட்டில் பேசாமல் படுத்துக்கலாம், அரசியல் ஆதாயம் தேடுறீங்க, அரசியல் எனக்கு என்ன லாபம், அதனால பாஜக மூலமாகவும் அதிமுக என்ன லாபம், ஏதாவது கிடைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எங்களுக்கு என்ன அள்ளி கொடுக்குறாங்களா இல்லை அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கோமா, அதுக்குன்னு நிறைய வியாபாரி இருக்கா, அவங்க போங்க அவங்கள கேளுங்க, டெல்லிக்கு உங்களை பாஜக பிரச்சாரத்தை கூப்பிடுறாங்க. ஆமாம், அங்கே இருக்கிறாங்க 400,000 பேர் தேவேந்திரவுல மக்கள் இருக்காங்க, 400,000 பேர் கூட்டணி தர்மம் என்றால் என்ன, அது அண்ணாதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த அணியிலே நாம பயக்கிறோம் அவங்களோடு விசுவாசமாக இருக்கணும், அதுதாங்க கூட்டணி. ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுக்காக நான் ஜாதி தூக்கி கேள்வி கேட்டீங்களே, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். பாஜக வட இந்தியாவில் உச்சாதி அடையாளங்களும் இருக்கக்கூடியவர்களாக அபகரித்து அவர்கள் மூலமாக சாதி வகைகளை கூட்டிக்கிறாங்க, அதே போல் தமிழகத்தில் உங்களையும் கிருஷ்ணசாமி தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, என்ன கேட்டீங்க, 400,000 பேர் இருக்காங்க, இன்னைய வரைக்கும் ஜாதி சான்றிதழ் அவங்களுக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த 400,000 பேர் இங்கேருந்து சேலம் ஈரோடு திருநெல்வேலி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 50, 60, 100 வருஷத்துக்கு முன்னால் போகிறங்க, போய் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு குடி இருப்பிட சான்றிதழோ ஜாதி சான்றிதழோ கிடையாது. இதை அடையாளப்படுத்துவதற்காக நான் சென்றேன், மக்களுக்காக சென்ற பணி, அப்பொழுது நாங்கள் போய் நான் மெம்பரண்ட கொடுக்குறோம், 300,000 பேர் இருக்கிறாங்க, என்னை நான் வந்து உங்களுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எங்கே கேட்குறோம்ல, அப்போ உங்களுக்கு உங்கள் கூட இருந்தால் தான் நான் கேட்க முடியும், உங்களை எழுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி இந்த மக்களுக்கு சலுகை வாங்க முடியும். என்ன இப்போ உதாரணத்திற்கு, இப்போ நீங்கள் உங்களுடைய வாதங்களை தான் எடுக்கிறேன், அது ரொம்ப கொடுமையானது, யாராலும் ஏற்க முடியாதது, சின்ன வயசில் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறத நானும் உடன்படுறேன். இடஒதுக்கீடு அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த சட்டத்தின் மூலமாக நீங்களும் நானும் ஒரு ஸ்காலர்ஷிப்பை வாங்குறோம். அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கும்போது பார்த்தீங்களா, இவங்களாம் ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்கன்னு கை காட்டி நம்மை அவமானப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுபவர்கள் தவறானவர்களா, நாம தவறானவர்களா? அவங்களால் உருவாக்கப்பட்டவன் நான், நீ என்னை அடையாளப்படுத்துகிற மற்ற சகோதரர்களாக மற்ற மாணவர்களாக என்னோடு பேசுவதற்கு அஞ்சுகிற தாழ்த்தப்பட்டவன் சொல்லி முத்திரை குத்துறீங்க. ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், அதற்காக அவர்கள் பயணிக்க வேண்டுமே தவிர அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. ஸோ அப்போ ஆசிரியர் தவறானவர். ஆமாம், ஆசிரியர் தவறானவர் கண்டிப்பாக, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நானும் ஒரு தேவந்தர் குலவாளர்னு வச்சுக்கிடுவோம், நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் முதல் தரப்பட்டதாக வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுது, ஆனால் என்னுடைய சமூகத்தின் பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் பறைசாற்றி கொண்டு இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க பட்டியலேருந்து எடுத்துருங்க, இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டாமா, எனக்கு என்னுடைய உரிமை வேணாமா, மற்றவர்களை மோர் படி, எனக்கு உரிமை, இடஒதுக்கீடு உரிமை இல்ல, படிச்சு மேல போ, அம்பேத்கர் உரிமைன்றாரு, நீங்க சலுகைங்கறீங்க, பாருங்க அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை எடுக்காத, படிச்சு முன்னேறி அவங்களுடைய மனநிலை எப்படி எனக்கு தெரியாது, நான் ஸ்டேட்டஸை விரும்புகிறவன், என்னுடைய மக்கள் மரியாதை விரும்புகிறார்கள், அதன் அடிப்படையில் எஸ்சி என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதை நான் முழக்க முடிகிறோம். அப்ப இனிமே வந்து தேவேந்திர குலவாளர்கள் யாரும் இடஒதுக்கீடு வாங்க மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க, அது அரசாங்கம் முடிவு எடுக்கணும், நான் கேட்டிருக்கோம், உடனே கொடுத்துட்டாங்களா, கேட்குறோம், இந்த என் காலத்துக்கு பிறகு கூட கிடைக்கலாம், உடனே கொடுக்க போறது இல்லை உங்களுக்கு தெரியுமில்ல, உடனே கவர்மெண்ட் கொடுக்குறதா சட்டம், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் போராடினால்தானே கிடைக்கும், சுதந்திரம் எப்படி கிடைச்சி போராடிக்கிட்டே இருக்க போய் தானே கிடைச்சது, அது மாதிரி போராடிக்கிட்டு இருக்கோம், கொடுப்பாங்க நம்பிக்கையோடு இருக்கும், கொடுத்தா நல்லது, கொடுக்கலாம் போராடுவோம். ஒரு கற்பனையான ஒரு கேள்வினா, சரி, நான் வந்து ஒரு தேவேந்திர குலவாளர் சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அவங்க வந்து நான் எஸ்சி பட்டியலில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு பெண்ணு கொடுக்கல, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாணை போட்டுட்டார், அரசாணையை போய் காமிக்கிறேன், ஐயா நான் எஸ்சி பட்டியல் இல்லைங்கய்யா, பிசி பட்டியல் வந்துட்டு பொண்ணு கொடுத்துருவாங்களே, இன்னைக்கு வாழ்க்கை என்பது வேறு, உரிமை என்பது வேறு. அப்ப எங்க மாற்ற வேண்டியது எங்க, கொஞ்சம் பொறுங்க, மக்கள் மன அழுக்க மாத்தணும், கொஞ்சம் பொறுங்க, வாழ்க்கை எப்படினா ஜாலி ஒழிக்க முடியாது, புரியவே இல்ல, வாழ்க்கையும் உரிமையும் ஒன்றா கொண்டாட கூடாது, வாழ்க்கை என்பது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையே, நீங்க சொன்ன அவமானம் அழுக்க போகலையே, அது நீங்க அரசாணை கையில பேப்பர்ல மாத்திட்டு போகலையே, ஏங்க இன்னைக்கு தேவேந்திர குலவாளர் சமுதாயத்துக்காரங்க எல்லா சமுதாயத்தையும் மேரேஜ் பண்ணிருக்காங்க, அப்படி எல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது, ஐயோ நான் தான் ஒரு அசம்சன் ஒரு கேள்வி கேக்குறேன், அசம்சன் தான் நான் சொல்றேன், பிரிச்சு பார்க்காங்க, எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அவ்வளோதான், இது இன்றல்ல நாளை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், இதுதான் உண்மையான நிலை, கிடைக்கும் நம்பிக்கை தான், நம்பிக்கை தானே வாழ்க்கைங்கிற மாதிரி நம்பிக்கையில் எங்கள் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி 99 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள் விரும்புவதை நான் வேண்டுமா, இல்லை 1% 1-2 பேர் சொல்கிறத நான் கேட்கணுமா, அப்போ 99% சொல்கிறதான் நான் கேட்க முடியும், அதன் அடிப்படையில் மக்களுடைய மனநிலையை புரிந்து
அவருடைய தன்மையின் அடிப்படையில் நான் தலைமை தாங்கிட்டேன். அவ்வளவுதான். ஜான் பாண்டியன் இண்டிவிஜுவலான ஆள் கிடையாது. அதனால பேப்பர்ல அரசாணை வந்துருச்சுன்னா, அதான் பேப்பர்ல அரசாணை வந்துருச்சுன்னா இழிவு நீங்கிடும். நீங்கிடும் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு பெருமையா நினைக்கிறேன். பட்டியல் சாதிகளை நீக்குங்க அப்படின்னு நீங்க தமிழக மக்கள் முன்னேற்ற சபை ஒரு கோரிக்கை வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சமத்துவத்துக்கான தலைவரா பாக்கலாம். யாருக்குமே இழிவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க வெளியேறீங்க. அப்ப உள்ள இருக்கிறவன தாழ்த்தப்பட்டவங்களா? ஒரே வார்த்தை, எங்களுடைய நிலைகள் மாறும் என்று சொன்னால் மற்றவர்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்க எங்க உரிமையை பெற்றுட்டோம்னு சொன்னா எல்லா சமுதாயத்திலும் பிரதிபலிக்கும். எல்லாரும் நீங்க வாங்கன்னு சொல்லணும்ல, ஒரு அரவணைக்க கூட தலைவரா இருந்தீங்க அப்படின்னா அரவணைக்கிறேன், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, நான் அரவணைக்க முடியாதுல்ல. மற்ற சமூகங்களை சகோதரர்கள் தான் போய் வேலை அவங்களுக்கு வேண்டி போராடுறோம்ல, எங்களுக்கு தேவேந்திரவில் மட்டுமே போராடுறோம், அவங்களுக்கு சேர்ந்தான போராடுறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இழுக்கு ஏற்படுகின்ற எந்த சமுதாயத்திற்கும் போராடுவதற்கு தயாராக இருக்குது.